இது அழகும் ஆரோக்கியமும் செக்மெண்ட். இதில் வந்து அழகு மற்றும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். நான் ராதிகா சரவணன், நவிகாஸ் ஆர்கானிக் பியூட்டி கேர்லேருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம சம்மர் சீசனில் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஹெர்பல் ப்ளீச் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட ஸ்கின் டேனிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது வந்து ஹேர் மற்றும் ஸ்கின்ல வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஹெர்பல் ப்ளீச் வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி நிறைய பேசியிருந்தோம். சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து உங்களோட ஸ்கின்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணாலுமே, என்ன தான் ஃபேஷியல்ஸ் க்ளீனப் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டாலும், நமக்கு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது சன்ஸ்க்ரீன் லோஷன் தான். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸை மறக்காமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும், எல்லா வயதுடையவரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். தென் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கின் டைப், தென் ஏஜ், அவங்களோட ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான. தென் இப்போ வந்து நம்ம இந்த கோடை காலத்தில் வந்து இந்த ஹீட், ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹீட்டை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது நம்ம பாடியிலேருந்து, தென் வந்து இந்த ஹீட்னால் வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஸ்கின்க்கும் ஹேருக்கும் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ப்ரொடியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிங், ஸோ முடி வந்து அதிகமாக கொட்டும். தென் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வரும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஸோ ஒன்று வந்து ஆயிலி டேண்ட்ரஃப், இன்னொன்று வந்து ட்ரை டேண்ட்ரஃப். இந்த ரெண்டு வகையான டேண்ட்ரஃப்லையும் இந்த சீசனில் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஆயிலி டேண்ட்ரஃப். ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கேல்பில் இந்த மாதிரியான டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி க்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸில் வந்து ப்ராப்பராக ஹேர் வாஷ் எடுத்துக்கணும். தென் வந்து ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ். இந்த ஷாம்பூவும் கண்டிஷ்னரும் அவங்கவுங்க ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேரும் ஸ்கேல்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். தென் வந்து சில பேருக்கு ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும், ஸ்கேல்ப் வந்து ஆயிலியாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஹேர் வந்து ஆயிலியாக இருக்கும், ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் இப்படி இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்புக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பூஸும் ஹேருக்கு ஏற்ற மாதிரியான கண்டிஷ்னர்ஸும் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ப்ராப்பரான ஹேர் வாஷ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஒரு சில ரொம்ப ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது, சீபம் லெவல் வந்து ஸ்கேல்பில் அதிகமாக செக்ரேட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆயில் செக்ரேஷன் சீபம் லெவல்னு சொல்லுவோம், அந்த சீபம் வந்து அதிகமாக ஸ்கேல்பில் ப்ரொடியூஸ் ஆகும்போது நிறையா ஆயில் ரொம்ப ஆயிலியாக தெரியும். தென் வந்து நம்ம அப்படியே வெளியில் போகும்போது என்ன ஆகும்னா தூசி குப்பை எல்லாமே வந்து நம்மளோட அந்த ஸ்கேல்பில் ஒட்டிக்கிறதுனால அதிகமான டர்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது ஸ்கேல்பில். இதை வந்து நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த ப்ராப்ளமை நம்ம ப்ரீவென்ஷன் பண்ணிக்கலாம், அதாவது டேண்ட்ரஃப்லேருந்து நம்ம ப்ரீவென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஸ்கின் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, ஹேர் மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ப்ராப்பராக சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆயில் பாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆயில் பாத் எடுத்துக்க சொல்கிறோம். அதுவும் சம்மர் சீசனில் கண்டினியூஸாக ஆயில் பாத் எடுத்துக்கிறது எல்லா வயசுடையவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆயில் பாத் வந்து ரெகுலராக அவங்க எடுத்துக்கணும். பிகாஸ் அந்த ஹீட் ப்ரொடியூஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் அதே மாதிரி ஆயில் அப்ளிகேஷன்ஸ், ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ரெகுலராக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறோம், எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலேருந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக கண்டிஷ்னர்ஸ் அப்ளை பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி இந்த சம்மர் சீசன்லேருந்து நம்மளை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக இன்டேக் பண்ணுற ஃபுட், நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அதிகமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறையா வாட்டர் இன்டேக் பண்ண சொல்லி சொல்லுவோம், அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க சொல்கிறோம். அதிகமான தண்ணி குடிக்க சொல்கிறோம், 3-4 லிட்டர் வரைக்கும் வாட்டர் இன்டேக் பண்ண சொல்கிறோம். ப்ளஸ் வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சம்மர் சீசனில் அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வாட்டர் பேலன்ஸ் அதிகமாக இருக்கணும், பிஹெச் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து
வாட்டர் இன்டேக், தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதிகா சரவணன். நன்றி, வணக்கம்.